ஹாப்பி மார்னிங் வியூவர்ஸ், வெல்கம் டு நியூட்ரிஃபிட் வேர்ல்ட். இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அதே சமயம் இம்பார்ட்டண்ட்டான டாபிக் பார்க்க போகிறோம். எஸ், பர்சனலைஸ்ட் ப்ரோட்டீன் பவுடர் பற்றின டாபிக் தான். பர்சனலைஸ்ட் ப்ரோட்டீன்ஸ் வந்து நம்மளோட ஹெல்த்துக்கு தினப்படிக்கு ரொம்பவுமே ஒரு அத்தியாவசியமான ஒரு ஊட்டச்சத்து. ஓகே, அப்போது இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட க்ரோத்துக்கும் மெயின்டெனன்ஸ் ஆஃப் மசில்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தினப்படிக்கு நமக்கு ப்ரோட்டீன் எடுக்கிறது மூலிமா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, வெயிட் மேனேஜ்மெண்ட், ஹங்கர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், பசியை அடக்கிறது, தென் பில்ட் அண்ட் மெயின்டைன் பாடி டிஷ்யூஸ், உடம்பில் இருக்கிற திசுக்களை உற்பத்தி செய்கிறதுக்கும் அதே சமயம் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ப்ரோட்டீன் ரொம்பவுமே அவசியமாக இருக்குது. இது தவிர நம்மளோட உணவில் ஒரு நாளைக்கு 30% கேலோரிஸ் வந்து ப்ரோட்டீன்லேருந்து தான் வரணுன்றது ஒரு அத்தியாவசிய தேவையாக இருக்குது. இந்த புரோட்டீன் டைஜஷன் ஆகும்போது அமினோ அமிலங்களை பிரியறது. அதில் 9 அமினோ அமிலங்கள் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸாக இருக்குது. அது பிரதானமாக நமக்கு ஃபுட்டில் எங்கேருந்து வருதுன்னா, சோயாலேருந்து தான் கிடைக்குது. நம்ம பர்சனலைஸ்ட் ப்ரோட்டீன் பவுடரில் சாய்கம் வே ப்ரோட்டீன் தான் மிக்ஸில் இருக்குது. அண்ட் இது வந்து நமக்கு 2 டிஃப்ரெண்ட் சைஸில் கிடைக்குது. 200 கிராம் அண்ட் 400 கிராம் சைஸஸில் நமக்கு கிடச்சிட்ருக்கு. அதெல்லாம் சரிங்க. இப்போ இந்த ப்ரோட்டீன் எந்த அளவுக்கு தூய்மையானது, இதோட குவாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பர்சனலைஸ்ட் ப்ரோட்டீன் பவுடர் வந்து PDCAAS ஸ்கோர் 1. நம்மளோட ப்ரோட்டீன் பாக்ஸில் எடுத்து பார்த்தீங்கனாலே 1 ஸ்கோரோட தான் நமக்கு இருக்கும். அதெல்லாம் ஓகேங்க, எனக்கு நிஜமாகவே ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் வேணுமா, இதை நான் எடுக்கணுமா அப்படின்னு தானே உங்கள் மனசில் இந்த கேள்வி எழுறது. சரி, இதெல்லாம் ஓகே, யார் யார் எடுக்கணும், நான் எடுக்க வேண்டாம் அப்படி, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு நிறைய பேருக்கு தோணுதா? இந்த சர்வே ரிப்போர்ட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்தியாவில் 73% அர்பன் ரிச் இந்தியா ப்ரோட்டீன் டெஃபிஷியன்ட்டு. பர்டிகுலர்லி சென்னை பாருங்கள், 84% பேர் ப்ரோட்டீன் டெஃபிஷியண்ட்டாக இருக்காங்க. அதுலேயும் 72% தாய்மார்கள், 53% பெண்கள், 44% ஆண்கள், 15 உட்பட்ட 44% குழந்தைகள் ப்ரோட்டீன் டெஃபிஷியண்ட்டாக நம்ம இந்தியாவில் இருக்காங்க. அதுவுமே ஒர்க்கிங் உமன் 70-80% ப்ரோட்டீன் டெஃபிஷியன்ட், ஃபீடிங் மதர்ஸ் ப்ரோட்டீன் டெஃபிஷியன், ப்ரெக்னென்ட் உமன் ப்ரோட்டீன் டெஃபிஷியன்ட். ஸோ இதை யார் எடுக்கணும், எடுக்கணுமா, ஏன் எடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி இதுலேயே உங்களுக்கு பதில் கிடைச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்மளோட பர்சனலைஸ்ட் ப்ரோட்டீன் பவுடர் உங்களுக்கு ஒரு பவுடர் விதத்தில் கிடைக்குது. ஸோ இதை நீங்கள் ஷேக் வடிவமாக தான் எடுக்கணுங்கிற ஒரு கட்டாயம் இல்லை. ஷேக்கில் எடுக்கும்போது ஈஸியாக அது டைஜஸ்டபிளாக உங்களுக்கு கிடைக்குது. அதை தவிர இது ஃப்ளேவர்லெஸ் அப்படிங்கிறதுனால நீங்கள் எல்லா விதமான உணவு, நம்ம வீட்டில் செய்கிற உணவு எல்லாத்துலேயுமே இதை சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா தகவல். ஸோ மேலும் இது போல் தகவல்களுக்கு எங்களோட சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு எனி டவுட்ஸ் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். உங்களோட கஸ்டமைஸ்ட் ப்ரோட்டீனோட தேவை எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா சேட் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அண்டில் தென், இட்ஸ் பாய் பாய்.